அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போதுமே கூட்டம் நிறைந்து வழியக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா அது திருப்பதின்னு சொல்லலாங்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாளாவது இந்த திருப்பதி கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய கனவாகவே இருந்து வரும். அந்த வகையில் திருப்பதிக்கு இப்போது ஒரு சோதனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆந்திர மாநிலம் திருப்பதியில் கடந்த 17, 18, 19 ஆகிய தேதிகளில் 30 ஆண்டுகளில் இல்லாத வகையில் வரலாறு காணாத மழை பொழிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போது திருப்பதியே திணறிக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி மழையால் திருப்பதிக்கு எவ்வளவு நஷ்டம் ஆயிருக்கும், திருப்பதியில் என்னதான் நடக்குது, அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இதை பற்றிய மிகவும் பயனுள்ள தகவலும் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ காட்சியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் உலக புகழ் பெற்ற ஒரு கோவில். இங்கு இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்வாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் கொரோனா தொற்று பரவல் காரணமாக பக்தர்களுடைய தரிசனம் செய்வதற்கு தேவஸ்தான நிர்வாகம் தடை விதித்திருந்தது. பிறகு தொற்று பரவல் சற்று குறைந்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் சில விதிகளை தளர்த்தி பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய அனுமதிச்சாங்க. இதற்கு இடையில் இப்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்திலையும் பெரும் அளவுக்கு கனமழை பொழிந்து வந்திருக்கு. அதே போல் ஆந்திராவின் சித்தூர், கடப்பா ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பொழிந்து வந்திருக்கு. இந்த நிலையில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் திருப்பதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களையும் மழை வெள்ளம் இழுத்து சென்றிருக்கு. அதை பற்றிய வீடியோ காட்சிகளாக பார்த்துட்டு வரலாம். இப்படி பலத்த மழை கொட்டி தீர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதனால் திருப்பதி நகர் மற்றும் சித்தூர் நகரமே வெள்ளத்தில் மிதந்திருக்கு. திருப்பதி மலைப்பாதை மற்றும் நடைபாதையில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. வெள்ளம் காரணமாக சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இங்கு பல்வேறு இடங்களையும் இதே போல் கனமழை பொழிந்து வந்திருக்கு. சித்தூர் மாநகரத்தில் நீவா நதி கரையோரம் வசிக்கக்கூடிய 1000-க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரில் மூழ்கி போயிருக்கு. இப்படி இந்த 30 ஆண்டுகளில் பார்க்காத வரலாறு காணாத மழைப்பொழிவு அப்படிங்கிறது மக்களிடையே பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, 4 கோடிக்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய பாதிப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதற்கு பல பேரும் பலவிதமான காரணங்கள் சொல்லி வராங்க. அதாவது பெருமாளுடைய கோபம்தான் இப்படி காரணமாக அமைஞ்சிருக்கு, இதனால தான் இங்கு இந்த கோவில்லையே இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுத்தி இருக்கு, மக்கள் இப்படி அவதிப்படுறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி வராங்க. ஆனாலும் இந்த மழை வெள்ளம் அப்படிங்கிறது பலரையும் பாதிப்புக்கு உள்ளாக்கிய விஷயமா தான் இருக்கு. வெள்ளத்தில் பல பேரும் அடித்து சென்றிருக்காங்க, உயிர் பலி கூட நிறைய ஏற்பட்டிருக்கு. மேலும் கல்யாணி அணையில இருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதால திருப்பதி அருகே திருச்சானூர் சொர்ணமுகி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 2 மாடி கட்டிடம் கூட அடித்து செல்லப்பட்டிருக்கு. இவையெல்லாம் கேட்பதற்கே பயங்கரமான ஒரு விஷயங்களாக அமைந்திருக்குன்னு சொல்லலாம். கடப்பா மாவட்டம் ராயசொட்டி அடுத்த ராமாபுரத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 3 அரசு பேருந்துகள் கூட சிக்கியிருந்தது. இதனால் பயணிகள் பஸ் கூரை மேலே ஏறி நின்று காப்பாற்றும்படி கத்தினாங்க. இதற்கு இடையில் திருமலையில் இருந்து திருப்பதிக்கு செல்லக்கூடிய மலைப்பாதையில் பாறை மற்றும் மண் சரிவுகளை தேவஸ்தான ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு அதை அகற்றும் பணியில் இறங்கியிருக்காங்க. திருமலையில் இருந்து திருப்பதிக்கு தற்போது தான் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வரலாற்றின் முதல் முறையாக திருப்பதி ஏழுமலையான் கோவில்
மழை காரணமாக மூடப்பட்டது. மழை நிற்கும் வரையில் கோவிலுக்குள் பக்தர்கள் வர வேண்டாம் அப்படின்னு நிர்வாகத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருந்தது. திருப்பதி மட்டும் இல்லாமல் ஆந்திராவுடைய பல்வேறு மாவட்டங்கள்லையும் இதே போல கனமழை தான் பொழிந்து வந்திருக்கு. 3 ராயசீமா மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. கடப்பா மாவட்டத்தில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பலரை காணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களை மீட்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. மேலும் இந்த மாவட்டங்களில் வெள்ளத்தால் பலரும் பலியாகியிருக்காங்க. மேலும் சாலைகளில் விழுந்து கிடக்கக்கூடிய மரங்களை அகற்றும் பணிகள் ஒரு புறம் நடந்துட்டு இருந்தாலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வங்கக்கடலில் ஏற்பட்டிருந்த இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் திருப்பதி தேவஸ்தான ஊழியர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய குடியிருப்புகளும் கடும் சேதம் அடைந்திருக்கு. இந்த வகையில் சுமார் 4 கோடி ரூபாய் அளவிற்கு தேவஸ்தானத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மதிப்பீடு செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் ஏழுமலையான வழிபடுவதற்காக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த பக்தர்கள் புயல் மழை காரணமாக திருப்பதி மலைக்கு வர முடியாத நிலையில் இருந்ததால் மழை பாதிப்பு குறைந்த பிறகு திருப்பதி மலைக்கு வந்து அந்த டிக்கெட்டில் ஏழுமலையானை வழிபடலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது சற்றே ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த மாதிரி மழை வருவதெல்லாம் எப்போதுமே வழக்கம்தான். கடந்த ஆண்டு கூட நம்ம தமிழகத்தில் சிதம்பரம் மாவட்டத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மழை தேங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்து வந்தது. அதாவது இது சாமியோடு தொடர்பு படுத்தி தான் பேசும் ஒரு விஷயமாக இருந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். திருப்பதி ஏழுமலையான பாத யாத்திரையாக சென்று தரிசிக்க அலிபரி வழியாக ஒரு பாதையும், சீனிவாச மங்காபுரம் வழியாக ஸ்ரீ வாரிமெட்டு என சொல்லக்கூடிய மற்றொரு பாதையும் இருக்குது. அலிபரியை விட குறைந்த படிக்கட்டுகள் கொண்டது தான் ஸ்ரீ வாரிமெட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த வழியாக சுமார் 1 மணி முதல் 1.5 மணி நேரத்துக்குள்ள மலை ஏறி ஏழுமலையான தரிசிக்க முடியும். இந்த பாதை வழியாக தினசரி 5000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சென்று வருவாங்க. ஆனால் அந்த பாதையில் அவ்வப்போது சிறுத்தைகள் நடமாட்டம் காணப்படுது அப்படின்னா அடிக்கடி தேவஸ்தானம் மூலமாக மூடிவிடுவது வழக்கமாக இருந்து வருது. அதாவது பலரும் இங்கு சிறுத்தைகளையும் பல விலங்குகளையும் பார்த்து அச்சப்படுறாங்க அப்படிங்கிற காரணத்தால் தேவஸ்தானம் மூலமாகவே இது மூடப்பட்டு வருவது வழக்கமான ஒரு விஷயந்தான். இந்த நிலையில தான் இந்த திருப்பதியில் வனப்பகுதியில் பெய்து வரக்கூடிய பலத்த மழை காரணமாக திருப்பதியில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டு வருது. சாதாரணமாகவே எப்போதுமே மக்கள் நிறைந்து வழியக்கூடிய இந்த திருப்பதியில் இப்படி மழை காரணமாக இருக்கிறதால பல பேரும் இந்த மலைக்கு செல்வதை தவிர்த்து வந்திருக்காங்க தற்போது. இதே போல ஸ்ரீவாரிமெட்டு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறதும் ரொம்பவே ஒரு சொல்லப்படைய ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக சொல்லலாம். எனவே பக்தர்கள் பாதுகாப்புக்காக ஸ்ரீவாரிமெட்டு பாதையை தற்காலிகமாக மூடுவதை தேவஸ்தானம் அறிவித்திருக்கு. மீண்டும் சாதாரண நிலை ஏற்பட்ட பிறகு அந்த மலைப்பாதை திறக்க அனுமதிக்கப்படும் அப்படின்னும், அதுவரை பாத யாத்திரை பக்தர்கள் அலிபிரி மலைப்பாதை வழியாக சென்று சுவாமியை தரிசிக்கலாம் அப்படின்னும் தேவஸ்தானம் தெரிவிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் திருப்பதி ஏழுமலையான காண வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பலருக்கும் இருக்கும். அந்த வகையில் ஏழுமலையான தற்போது காண முடியவில்லையே அப்படிங்கிறது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தற்போது மழை சற்றே குறைந்திருக்கிறது, நீர் வடிய தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சற்று ஆறுதலை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் பலரும் பலருடைய குடும்பத்தோடு சென்று அங்கே மாட்டிக்கொண்டாங்க. பல பேராலும் திரும்பி வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. பலரும் இந்த நிலையில் போகலாம் அப்படின்னு அவங்க திட்டமிட்டபடி அந்த மலைக்கு போக முடியாத சூழ்நிலையும் இருந்து வருது. இதெல்லாம் மிகவும் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பல பேரும் ஏழுமலையானுக்கு இருக்கக்கூடிய கோபம்தான் இப்படி ஏற்படுத்தி இருக்கு, இந்த மலை இப்படி பொழுந்திருக்கு அப்படின்னுலாம் சமூக வலைதளங்கள் மூலமாக பல பேராலும் சொல்லப்பட்டு வரக்கூடிய விஷயமாக இருந்திருக்கு. இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னாலும் தற்போது இந்த மழை வெள்ளத்திலையும் நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் பற்றிய மேலும் உங்களுடைய தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஆந்திராவில் பொழிந்த மழையும் அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் திருப்பதியுடைய தற்போது நிலைகள்லாம் என்ன, அதனுடைய வீடியோ காட்சிகளாகவும் நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.